वैष्णव जन तो देन गई दे पीड़ पराई जाने रे पर दुखे पर दुखे उपकार करे तो ए मन अभिमान आने रे वैष्णव जन அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, ஒரு ஆளுமையை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். அவர்களை பற்றிய ஒரு ஆய்வு இன்றைய விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். நாம் குறிப்பாக மகாத்மா காந்தியடிகள் அவர்களை பற்றிய பல விஷயங்களை பல கோணங்களில், பல தளங்களில், அரசியல் தளமாக இருக்கட்டும், அது ஆன்மீக தளமாக இருக்கட்டும், நிர்மாண பணிகளாக இருக்கட்டும், நாட்டை ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டை எப்படி செழுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே அவர்களை பற்றி நாம் வெவ்வேறு விதமாக அவர்களை பற்றி நாம் எல்லாம் உரையாடி இருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சுதந்திர வரலாற்றில் குறிப்பாக இரண்டு காந்திகள் என்று சொல்லும் பொழுது, அது ஒன்று மகாத்மா காந்தியடிகள் அவர்களும், எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் என்று நாம் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக இன்று நாம் பார்க்க வேண்டிய இந்த புத்தகம் குறிப்பாக எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை பற்றி, அவர்களை பற்றி ஏன் நாம் பேசுகின்றோம், இன்று நாம் அவர்களை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி, அவர்களுடைய அந்த புத்தகம் மகாவீரர் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் வாழ்வும் தத்துவமும் என்கின்ற இந்த புத்தகம், இது ஆங்கிலத்திலே ஐயா ராஜ்மோகன் காந்தி ஐயா அவர்கள், மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பெயரர் ராஜ்மோகன் காந்தி ஐயா அவர்களால் ஆங்கிலத்திலே எழுதப்பட்டு, ஆங்கிலத்திலே இதற்கு பெயர் கஃபார் கான் நான் வயலண்ட் பாத்ஷா ஆஃப் தி பக்தூன்ஸ் என்று இதற்கு பெயரிடப்பட்டு, இதனை தமிழிலே மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் சா பாண்டியன் ஐயா அவர்கள் இதனை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் 1967 பாண்டியன் ஐயா அவர்கள் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை பற்றிய, எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த நேரத்திலே எல்லை காந்தி அவர்கள் தமிழகம் குறிப்பாக மதுரைக்கு வந்த அந்த தருணத்தில் அதனை எழுதியிருக்கின்றார்கள். இப்படி இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்த ஐயா அவர்களுடைய தொடர்பு சர்வோதய அமைப்புகளோடும், சர்வோதய தமிழ்நாடு சர்வோதய மண்டலோடு முக்கிய பொறுப்புகளிலே இருந்தவர்கள். இப்பொழுது நாம் நேரடியாக, ஏனென்றால் காலதாமதமாகிவிட்டது, நேரடியாக புத்தகத்திற்குள்ளே செல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த மகாவீரர் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் என்கின்ற இந்த தலைப்பு, எல்லை காந்தி என்கின்ற பெயர் அவருக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது, இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் சுருக்கமாக நான் பேச ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக இந்த புத்தகம் மொத்தம் ஒரு 20 அத்தியாயமாக எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவருடைய எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்களுடைய துவக்க காலம் முதல் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகான முறையிலே 20 அத்தியாயங்களிலே மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வும் தத்துவமும், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம், அவருடைய குழந்தை பருவம், அவருடைய போராட்டக்களம், அவருடைய சமூக புரட்சி, இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் போராட்டக்களங்களிலே அவருடைய பங்களிப்பு, சிறைவாசங்கள், அதற்கு பிறகு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய அந்த சத்தியாகிரக வாழ்வு, மகாத்மா காந்தியடிகள் அவர்களால் சத்தியாகிரக கொள்கை ஈர்க்கப்பட்டு சத்தியம் அகிம்சை போன்ற தத்துவங்களை உள்வாங்கி எப்படி ஒரு முழுமையான சத்தியாகிரகியாக அவர் வாழ்ந்தார் என்பது இந்த புத்தகத்திலே மிக சிறப்பாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் பார்த்தோமானால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் ஈடுபாடு, அவருடைய தத்துவங்கள், அவரால் துவக்கப்பட்ட மிக குறிப்பாக நாங்கள்லாம் சார்ந்திருக்கக்கூடிய குதாயி கித்மக்கார் என்று சொல்லக்கூடிய தெய்வ குழந்தைகள் என்கின்ற அந்த அமைப்பு,
அதன் துவக்கம் அதன் துவங்கு அதனை துவக்குவதற்கு முன்னால் அவர் செய்த பல்வேறு நிர்மாண பணிகள், காந்தியடிகள் அவர்களோடு அவர் சந்திப்பதற்கு முன்னால் எப்படியெல்லாம் அவர் அகிம்சை முறை போராட்டங்களையும் சத்தியாகிரக போராட்டங்களையும் எப்படி அவர் உள்வாங்கி இருந்தார், புரிந்து கொண்டார், காந்தியடிகள் அவர்களை சந்தித்ததற்கு பின்னால் அவர் தன்னை எப்படியெல்லாம் மெருகூட்டி அந்த போராட்ட களத்தை மிகவும் வலிமையாக வீரியமாக கொண்டு சென்றார் என்பதெல்லாம் இந்த புத்தகத்திலே மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் இன்று பேச இருப்பது, இந்த புத்தகத்தை நாம் பார்த்தோமானால் இதனை ஒரு இரண்டு மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, மகாத்மா காந்தியடிகள் அவர்களை கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் 1924 முதன் முதலாக சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பில் வரை இருக்கக்கூடிய ஒரு பாகமாகவும், மகாத்மா காந்தியடிகள் அவர்களை சந்தித்ததற்கு பின்னால் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு தனியாக பிரிக்கப்பட்டு அந்த நாட்டிலே எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் வடமேற்கு எல்லை பகுதியிலே அவர் செய்த அந்த பகுதி அந்த போராட்ட களத்தை அமைத்திருந்த அந்த போராட்ட களம், அந்த களம் எல்லாம் பாகிஸ்தான் நாட்டோடு போய் சேர்ந்தது ஒரு பக்கம், இதனை ஒரு பகுதியாகவும், இதற்கு இடையிலே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், அரசியல் அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த உடன்படிக்கைகள், இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் ஒரு மூன்று பிரிவுகளாக இந்த புத்தகத்திலே மிக அழகாக என்னால் இன்று பார்க்க முடிந்தது. நாம் இன்றைய இந்த நிகழ்வின் மூலமாக மிக சுருக்கமாக, ஏனென்றால் இந்த 20 அத்தியாயங்களிலும் ஒவ்வொரு வரியும் நாம் இதிலே சொல்ல வேண்டிய, இதிலே தெளிவுபடுத்த வேண்டிய, இதிலே நாம் பேச வேண்டிய ஒரு பொருளாக, கருப்பொருளாக இருப்பதை என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் அவருடைய அந்த வாழ்வும் தத்துவம், எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அவருடைய தத்துவம் எதனை நோக்கி இருந்தது என்பதனை பற்றி நாம் இன்றைய நிகழ்விலே பார்க்க இருக்கின்றோம். இந்நூலில் அடிப்படையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களில் முதன்மையானது போராட்ட களமும் ஆக்கப்பூர்வ பணிகளும். போராட்ட களத்தை எப்படியெல்லாம் அவர் அமைத்துக் கொண்டார்கள், ஆக்கப்பூர்வ பணிகளை எப்படியெல்லாம் இந்த இறைவனின் சேவகர்கள் என்று சொல்லக்கூடிய, தெய்வத்தின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சேவகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குதாயி ஹிட்மத்கார் அமைப்புடைய தொண்டர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் வழிகாட்டினார் என்பதை பற்றி தான் இந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் குழந்தை பருவத்திலிருந்து கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை பார்த்தோமானால் அவருடைய தந்தை பைராம் கான் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தாரராக இருக்கின்றார். அந்த ஜமீன்தாரர் என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் அந்த பழங்குடியின மக்களுக்கு மத்தியிலே அந்த நிலமுடையவர்கள், நிலச்சுவாழ்ந்தார்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 பகுதிகளை உள்ளடக்கி அந்த பக்தூன் என்று சொல்லக்கூடிய பட்டாணியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு நில உடைமைக்கு உரியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு செல்வம் நிறைந்த ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள், அவருடைய குழந்தைகளிலே 2 மகன்கள், அந்த 2 மகன்களிலே இரு மகனாக இருக்கின்றார். கான் அப்துல் கஃபார் கான் அவர்களுடைய தந்தை ஒரு விதமான புரட்சிகர சிந்தனை கொண்டவராக இருந்தாலும், ஏதோ ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள், குறிப்பாக சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை விக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் அவர்கள் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது போன்று இன்ன பல சேவை சார்ந்த விஷயங்களை அங்கே செய்து கொண்டிருந்ததனால் அங்கே ஆட்சியில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையை கடைபிடித்துக் கொண்டிருந்தவர் தான் பைராம் கான் என்று சொல்லக்கூடிய கான் அப்துல் கஃபார் கான் அவர்களுடைய தந்தை அவர்கள். அதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த நூலின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டே கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என்று தன்னுடைய இளமை கால பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு அவர் இராணுவத்திலே பணி செய்கின்றார். இராணுவத்திலே சேர்ந்ததற்கு பிறகு ஒரு முக்கியமாக ஒரு மாணவரை, அவருடைய ஒரு சக இராணுவ பணியாளரை போய் சந்திக்கும் பொழுது அங்கே ஒரு ஆங்கிலேயர் வருகின்றார். அந்த ஆங்கிலேயரை போன்று தன்னுடைய இராணுவத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு நண்பர் முடிவெட்டி கொண்டிருப்பதை ஒரு சக இராணுவ அதிகாரி அவரை ஒரு கேலியாக, ஒரு அடிமையாக இருக்க வேண்டியவன், எங்களை போன்று நீ ஒரு அதிகாரியாக ஆக வேண்டும் என்று உன்னுடைய முகப்பாவனை மாற்றிக்கொள்கின்றாயா என்று ஒரு கேவலமாக கேட்ட அந்த ஒரு தோரணையை பார்த்து
தன்னுடைய இராணுவ பதவியை தூக்கி எறிகின்றார் கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள். அதற்கு பிறகு அவர் அலிகாரில் இருக்கக்கூடிய அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்காக வேண்டி இங்கு வருகின்றார்கள். படித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு சென்றதற்கு பின்னால் அவருடைய அண்ணன் பெரியவர் அவர்கள் அவரை கடந்த காலங்களில் அவரை கான் சாஹிப் என்று அவரை தான் சொல்வார்கள். அந்த இவரை வந்து பாட்ஷா கான் என்று சொல்வார்கள் காலப்போக்கிலே. கொஞ்ச பாட்ஷா கான் என்றால் அதற்கான விளக்கமும் இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கான் சாஹிப் அவர்கள் மருத்துவராக படித்து கொண்டிருந்த பொழுது லண்டனிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடெல்லாம் நல்ல ஒரு தொடர்பு இருந்த ஒரு காரணம் காலம் அது. அப்பொழுது தன்னுடைய தம்பியையும் அங்கே அழைத்து பொறியியலிலே, ஏன்னா இவர் கணக்கிலே மிக தெளிவாக இருந்ததின் காரணத்தினாலே கணக்கிலே மிக நல்ல ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மாணவராக விளங்கியதால் இவரை பொறியியல் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இவரை அங்கே அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே லண்டனுக்கு அழைத்தார்கள். இறுதியிலே தன்னுடைய தாயுடைய மறுப்பை கொண்டு தாய் மறுத்ததின் காரணமாக லண்டன் செல்லவில்லை. இவருக்கும் லண்டன் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாததின் விளைவாக கான் அப்துல் கஃபார் கான் தன்னுடைய தாய் நாட்டிலே இருந்து விட்டார்கள். இருந்துவிட்டு அங்கே மக்களுக்கு மக்கள் அங்கே படக்கூடிய இன்னல்களை, மக்கள் அங்கே படக்கூடிய அடிமைத்தனத்தை பார்க்கின்றார்கள். ஏழை எளிய மக்கள் அடிமையாக வாழக்கூடிய அந்த அவலநிலையை பார்க்கின்றார்கள். அந்த அவலநிலையை போக்க வேண்டுமானால் மக்களுக்கு மத்தியிலே மனதளவில் அவர்களுக்கு சுதந்திரத்திற்கான வேட்கையை உருவாக்க வேண்டும். சுதந்திரத்திற்கான வேட்கையை உருவாக்க வேண்டுமானால் அவர்களை பொருளாதார சமூக அளவிலே அவர்களை உயர்த்த வேண்டும். சமூக பொருளாதார அளவிலே அவர்களை உயர்த்த வேண்டுமானால் அடிப்படையானது கல்வி என்பதனை, அந்த கல்வியை மூலதனமாக பிடித்து கொண்டு மக்களுக்கு கல்விக்கான அந்த விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குகின்றார்கள். அப்பொழுது கல்வி என்று சொல்லும் பொழுது இவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருந்ததினால் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே இரண்டு விதமான கல்வியாக பார்க்கப்படும். நிறைய பேருக்கு தெரியும், ஒன்று மார்க்க கல்வி என்று சொல்வார்கள், இன்னொன்று உலக கல்வி என்று சொல்வார்கள். அப்படி நடைமுறையில் அப்படி ஏதும் இல்லை, ஆனால் காலப்போக்கில் அது போன்ற ஒரு திட்டங்களை உருவாக்கிவிட்டார்கள். அதே மாதிரி அந்த மார்க்க கல்வி என்று சொல்லும் பொழுது மசூதிகளோடு இணைந்திருக்கக்கூடிய மக்தப் மதர்சா என்று சொல்வார்கள், மதர்சா கல்வி முறை என்று சொல்வார்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாணியர்களுக்கு மத்தியிலே குறிப்பாக ஆண் பிள்ளைகளை தான் படிக்க அனுப்புவார்கள், பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டார்கள். அப்போ ஆண் பிள்ளைகளை படிக்க அனுப்பும் பொழுது கூட அந்த மசூதிகளிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலே படிக்க, அந்த மதர்சாக்களிலே படிக்க அனுப்புவதுதான் அந்த படிப்பு தான் படிப்பு என்பதை போன்ற ஒரு நிலையை உருவாக்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் அந்த கிராமத்திலிருந்து முதன் முதலாக வெளியே சென்று நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த ஒரு ஃபாதரியார் நடத்தக்கூடிய அந்த கான்வென்ட் ஸ்கூலில் போய் படித்தார்கள். அப்போ படிக்கும் பொழுது கூட ஏகப்பட்ட எதிர்ப்பு அலைகள் இருந்தது. அப்போ தொடக்க காலமே ஒரு சமூகம் எந்த ஒரு பின்னோக்கு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ, சமூகம் எதனையெல்லாம் வளர்ச்சி என்று கருதாமல் அவர்கள் ஒரு மூடிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பொத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு ஒரு மாற்றமாக ஒரு விழிப்புணர்வு பெற்று ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆளுமை தான் கான் அப்துல் கஃபார் கான் என்பதை அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து நம் அனைவருக்கும் தெரிகின்றது. அவர் அந்த ஸ்கூல் டேஸ் போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவருடைய தியாக மனப்பான்மையை பார்த்து இது போன்ற தியாகத்தை நாம் ஏன் நம்முடைய மக்களுக்கு செய்யக்கூடாது என்கின்ற ஆர்வம் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்களுக்கு உருவாகின்றது. அங்கிருந்து அவர் தன்னுடைய சேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துவக்குகின்றார்கள். மாணவர்களுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக இது போன்ற கல்விகளை, சமூக விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய கல்வியையும், அதே போன்று தேசிய உணர்வை வளர்க்கக்கூடிய கல்வியையும், சேவை மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியையும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய கல்வியை நாம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து அவர் பதிவு செய்கின்றார்கள். அதற்கான வேலையை முன்னெடுக்கின்றார்கள். அதற்காக வேண்டி எண்ணற்ற பள்ளிக்கூடங்களை நிறுவுகின்றார். அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆசாத் ஸ்கூல் என்று, ஆசாத் பள்ளிக்கூடங்கள் என்று பெயர் வைக்கின்றார். அந்த ஆசாத் பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது ஆசாத் என்று சொன்னார் சுதந்திரம், சுதந்திர பள்ளிக்கூடம் என்று அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கல்விக்கூடங்களுக்கு பெயர் வைத்து பல நூறு ஆசாத் பள்ளிக்கூடங்களை கிராமங்கள் தோறும் உருவாக்குகின்றார்கள். அந்த ஆசாத் பள்ளிக்கூடங்களிலே தேசியத்தையும் குறிப்பாக தெய்வீகத்தன்மையும் ஆன்மீகத்தையும் கடவுள் பக்தியையும், அதே போன்று
சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த கல்வியிலே ஒரு அமைத்து கொடுத்து மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை செய்து கொடுக்கின்றார். இது போன்று செயல்களை செய்து கொண்டே மக்களுக்கு மத்தியிலேயே பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே பிரச்சாரங்கள் செய்து கொண்டே மக்களை திருத்தக்கூடிய வேலைகளை கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தோமானால் அவர் இந்த பள்ளிகள் கூடவே அவர் குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே ஒன்றிரண்டு விஷயங்களை மிக ஆழமாக பதிவு செய்தார்கள். நாம் படிப்பது, படித்த விஷயத்தை சமூகத்திலே பிறருக்கு எடுத்து சொல்வது, அந்த எடுத்து சொல்வதின் விளைவாக நாம் அடிமைத்தனம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. ஏனென்றால் அப்பொழுது ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு பலவிதமான மனித உரிமை மீறல்கள் மிக பரவலாக சென்று கொண்டிருந்த அந்த காலத்தில், அப்பொழுது அவருடைய வயது 26 வயது இருக்கும், இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் அவர் மிக பெரிய அளவிலே மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக மூன்று விஷயங்களை, பள்ளிகளை திறப்பது, குறிப்பாக வறுமைகளை ஒழிப்பது, அதே போன்று சுதந்திர வேட்கையை மக்களுக்கு மத்தியிலே உருவாக்குவது, இது போன்ற மூன்று முக்கிய அம்சங்களை முன்வைத்து கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ததன் விளைவாக அவருக்கு அந்த மக்களே முன்வந்து அவருடைய 26வது வயதில் அவருக்கு பாதுஷா கான் என்று பெயர் கொடுக்கின்றார்கள். கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் பாதுஷா என்று, பாதுஷா என்றால் அரசர் என்று அர்த்தம். அப்போ ஒரு அரசராக அவருடைய 26 வயதிலே அந்த மக்கள் அவரை ஒரு அரசராக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தன்னை ஒரு தலைமைத்துவ பண்புக்கு உருவாக்கி கொண்டவர் தான் எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள். அப்பொழுது உலக அரசியலை பார்க்க முன் வருகின்றார்கள். உலக அரசியலை அந்த நேரத்தில் 1915, 1916, 1917 முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம், அந்த நேரத்திலே மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்தார்கள். அவர் இந்திய குடிமகனாக இருந்ததின் விளைவாக அப்பொழுது இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்திய நாட்டின் குடிமகனாக ஒரு அரசுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் காந்தியடிகள் அவர்கள் முதல் உலக போருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போர் களத்திற்கு செல்வதற்காக வேண்டி பல பேரை அங்கே சேவை புரிவதற்காக வேண்டியும் பல பேரை தயார் செய்து அனுப்பி கொண்டிருந்த அந்த தருணம், அந்த நேரத்திலே இந்த ஹிலாஃபத் இயக்கம் மிக வேகமாக பரவி கொண்டிருந்த அந்த காலம். அந்த நேரத்தில் அல் ஹிலால் என்கின்ற ஒரு பத்திரிகை வெளியே வருகின்றது. அந்த பத்திரிகையை வாங்குபவர்களாம் தேசத்துறையாக பார்க்கப்பட்டார்கள். அந்த பத்திரிகையை பார்த்து கொண்டே சுதந்திரத்திற்கான அந்த வேட்கையும் ஒரு தொடர்பையும் மிக பலமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள். இதே போன்று 1919ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் அகிம்சை முறையிலான ஒரு ஹர்த்தால், ஒரு ஊரடங்கை அறிவிக்கின்றார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் கண்டித்து அந்த நேரத்திலே அதற்காக வேண்டி அகிம்சை முறையில் நடக்கக்கூடிய அந்த ஹர்த்தால், அந்த ஊரடங்கை அவர் சார்ந்திருக்கக்கூடிய பக்தூன் பகுதியிலே பெருமளவில் மக்களை ஒருங்கிணைத்து அதற்கான ஆதரவையும் தெரிவித்து அங்கே மிகப்பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகின்றார். மக்களை அங்கே கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ஒரு கட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இவருடைய செயல்பாடுகள் உறுத்த ஆரம்பித்து விட்டன. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் ஒரு விதமான போராட்ட களத்தை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். அப்பொழுது இருவேறு விதமான இயக்கங்கள், போராட்ட இயக்கங்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருந்தன. ஒன்று வன்முறை ஒட்டிய, ஏனென்றால் பக்தூனை சார்ந்தவர்கள் இயல்பாகவே வன்முறையை கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதனை அதற்கு தீர்வு வன்முறையால் மட்டுமே கிடைக்கும், வன்முறையால் மட்டுமே தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உறுதியாக அவர்களுக்குள் இருந்ததின் விளைவாக அவர்கள் வன்முறையை மட்டுமே கையாள வேண்டும் என்ற எண்ணத்திலே வன்முறையை கையாண்டு ஆங்கிலேயர்கள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான அடக்குமுறைகளுக்கும் வன்முறைகளை கையாண்டு அவர்கள் பலவிதமான பாதிப்புகளை, பலவிதமான இழப்புகளை அவர்கள் சந்தித்ததன் விளைவாக அவர்கள் பின்தங்கிவிட்டார்கள். அடுத்த கட்டமாக அந்த போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை, அந்த அடிமைத்தனத்தை மீள்வதற்கான ஒரு போராட்டத்தை எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் சத்தியாகிரக முறையிலான ஒரு போராட்டத்தை அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லுகின்றார். அந்த சத்தியாகிரக முறையிலான போராட்டம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியையும் ஒரு விதமான பின்னடைவும் ஏற்படுத்தியது என்பதை இந்த வரலாற்று நூல் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் அதனை நமக்கு மத்தியிலே சொல்லுகின்றது. அதே போன்று அவருடைய குறிப்பாக அவர் போராளிகளுக்கு, சத்தியாகிரக முறையை போராடக்கூடிய அந்த மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம், சத்தியம் நமக்குள் இருக்க வேண்டும், அந்த சத்திய நோக்கோடு நாம் அந்த போராட்ட களத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும், அதே போன்று எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் நாம்
அகிம்சையை விட்டுக் கொடுக்காமல் அகிம்சையை முழுமையாக கடைபிடித்து நம் எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நாம் அகிம்சையை கடைபிடித்து நம்முடைய போராட்ட களத்தை வலிமையாக நாம் எடுத்து வைப்பது என்கின்ற பயிற்சியை அந்த மக்களுக்கு அவர் அடிக்கடி அவருடைய அவருடைய பேச்சுக்களின் மூலமாகவும் செயல்பாடுகளின் மூலமாகவும் எடுத்து வைத்ததன் விளைவாக அந்த மக்கள் தங்களை தாங்களே மிக ஒரு பலமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய மக்களாக உருவாக்கி கொண்டார்கள். இதுவெல்லாம் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்டம் 1919க்கு பிறகு நடந்த பல போராட்ட களங்கள், அதிலே அந்த ரௌலட் சட்டத்திற்காக வேண்டியும், அதே போன்று மாண்டேஜ் கெம்ஃபோர்ட் சீர்திருத்த சட்ட சீர்திருத்தத்தின் பொழுது வடமேற்கு எல்லைப் பகுதியிலே பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய நாடு முழுவதற்கும் அதற்கான அங்கீகாரம் கொடுத்தும் வடமேற்கு எல்லைப் பகுதியிலே அதற்கான பிரதிபலிப்பை கொடுக்க மறுத்ததின் விளைவாக அந்த போராட்டங்கள் எல்லாம் மிக வீரியமாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் 1919 காந்தி அவர்களுடைய அந்த ஒரு நாள் ஊரடங்குக்கு பிறகு அவர் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தூன் பகுதியிலிருந்து, ஏனென்றால் அங்கே ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைகள் அதிகமாக இருந்ததின் விளைவாக அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்தல். அப்படி இடம்பெயரும் பொழுது அது இஸ்லாமிய ஒரு முறைப்படி ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு நேரத்தில் அடக்குமுறைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் பொழுது நாம் வேறு விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செயல்படுத்த முடியும், கொண்டு வர முடியும், நம்முடைய போராட்ட களத்தை அமைத்துக் கொள்ள முடியும் என்பது அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற அடிப்படையில் அவர் வாழக்கூடிய அந்த உத்மான் சாஹிப் பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்கின்றார், சென்று காபூலுக்கு செல்கின்றார்கள். காபூலிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னரை சந்திக்கின்றார். அந்த மன்னரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாய்மொழி பயிலாமல் தாய்மொழியை பற்றி ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பதை காண்கின்றார். எந்த மக்கள் தாய்மொழி, எந்த சமுதாயம் தாய்மொழியை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த சமுதாயம் ஒரு தன்னிறைவு கொண்ட சமுதாயமாக இருக்க முடியாது என்கின்ற கருத்தை கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் அந்த மன்னரிடம் முன்வைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் காபூல் பகுதியிலே அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகின்றது. மக்களை அங்கே கல்விக்காக வேண்டியும் இன்ன பிற சமூக மேம்பாட்டிற்கான விஷயங்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அவர் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்கின்றார்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அவர் தன்னுடைய பகுதிக்கு வருகின்றார். மீண்டும் அவர் தன்னுடைய பக்தூன் பகுதிக்கு வரும்பொழுது அங்கே தன்னுடைய தந்தையோடு வாதங்கள் பெறுகின்றன. ஒருபுறம் அவருடைய தந்தையார் அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஒருபுறம் தாக்குதல் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மதகுருமார்கள், முஸ்லீம் மதகுருமார்கள் ஒருபுறம் நெருக்கடி கொடுக்கின்றார்கள். நெருக்கடி கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முஸ்லீம் மதகுருமார்கள் இவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான கல்வி வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை முன்வைக்கின்றார் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள். அதே போன்று மார்க்க கல்வியோடு இன்ன பெற கல்வியையும் கற்க வேண்டும், ஒவ்வொரு மாணவ மாணவியரும் அரசியலை பற்றி கற்க வேண்டும், சமூகங்களை பற்றி கற்க வேண்டும், மொழிகளை பற்றி கற்க வேண்டும். அந்த நேரத்தில் குறிப்பாக பஹ்தூன் என்பது அவர்களுடைய தாய்மொழியாக இருந்தது. பஹ்தூன் மொழியை கற்க வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள். ஆனால் மார்க்க மதகுருமார்கள் பஹ்தூன் மொழியை கற்க கூடாது, அரபிக் மொழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாகத்தான் குரான் போன்ற மத நூல்களை படிக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதனை எதிர்த்து தொடர்ந்து தன்னுடைய கல்வி பணியை செய்யும் பொழுது ஒரு விதமான நெருக்கடியை உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்தில் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் அந்த மக்களிடம் தன்னுடைய தந்தையிடமும் சொல்லிக்கொண்டது, நாம் எப்படி தொழுவது மார்க்கத்திலே எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பிறருக்கு சேவை செய்வதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. பிறருக்கு சேவை செய்வதற்கும் அவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை நாம் தொழுவதால் கிடைக்குமோ அவ்வளவு நன்மை பிறருக்கு சேவை செய்வதால் கிடைக்கும். அதே போன்று அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மேலே கொண்டு வருவது கூட எவ்வளவு தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை அடிமையிலே வீழ்ந்து கிடப்பவர்களை கொண்டு வருவதற்கும் அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பது போன்ற இது போன்ற பல முற்போக்கான விஷயங்களை தன்னுடைய தந்தையோடு, மார்க்க அறிஞர்களோடு, அதே போன்று பலதரப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய மதகுருமார்களோடு, மத இயக்கங்களோடு அங்கே பேசி அவர்களை தன் பால் கொண்டிருந்த அந்த நம்பிக்கைக்கு அவர் கொண்டு வருகின்றார். பின்பு 1924 ஆண்டு நாக்பூரிலே காங்கிரஸ் மாநாடு
நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே முதன்முறையாக மகாத்மா காந்தியடிகள் அவர்களை நம்முடைய கான் அப்துல்கா பார்கான் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது அந்த அமைதியான வழியில் நாட்டின் விடுதலை என்கின்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் மாநாடு அந்த இடத்திலே கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். அப்பொழுது அவர் எடுத்திருக்கக்கூடிய அகிம்சையான முறையில் போராடி அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்பது என்கின்ற ஒரு தத்துவத்திற்கும், இங்கே காங்கிரஸ் முன்மொழிந்த அமைதியான வழியில் நாட்டின் விடுதலையை நோக்கி ஒரு போராட்டத்தை நாம் அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற காங்கிரசுடைய அந்த தீர்மானத்தையும் வெகுவாக கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை ஈர்த்ததின் விளைவாக அவர் காங்கிரஸோடு தன்னுடைய நெருக்கத்தை அவர் அதிகமாக்கி கொண்டே வருகின்றார். அதற்கு கூடவே வந்து அவர் அந்த பகுதியிலே ஆசாத் பள்ளிக்கூடங்கள் அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். காங்கிரஸ் மாநாட்டில் கலந்தது, அதற்கு பிறகு இந்த ஆசாத் பள்ளிக்கூடங்களை நடத்துவது, தொடர்ந்து மக்களை சந்திப்பது, போராட்டக் களங்களை அமைப்பது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் அவரை சிறையில் அடைத்து 3 ஆண்டுகள் சிறையிலே வைத்தார்கள். அப்பொழுது சிறையிலே வைத்தவர்கள் அங்கே பல்வேறு விதமான, உங்களுக்கே தெரியும் ஆங்கிலேயர்கள் சிறையில் வைத்தா எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரை சிறையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 பக்தூன் பத்திரிகை என்கின்ற ஒரு பத்திரிகை அவர் துவக்குகின்றார். பக்தூன் மொழியிலே இருக்கக்கூடிய அதுவரை பக்தூனியர்களுக்கு என்று தனியாக பத்திரிகை கிடையாது. அதுவரை அவர்களுடைய சமூக அரசியல் விஷயங்களை, உலக சமூக அரசியல் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு அவர்களுக்கு ஒரு தளம் கிடையாது. அந்த தளத்தை கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் உருவாக்கி கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஒருமுறை 1929 கல்கத்தாவிற்கு செல்கின்றார்கள். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு செல்கின்றார்கள். அங்குதான் பூர்ண சுயராஜ்யத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது காங்கிரஸ் மாநாட்டிலே. அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே சென்பதற்கு முன்னால் அந்த காங்கிரஸ் மாநாடு தான் முகமது அலி ஜின்னா அவர்கள் கலந்து கொண்ட கடைசி மாநாடு என்று அநேகமாக நினைக்கின்றேன். அது 1924. அப்போ 1929 கல்கத்தா மாநாட்டில் காங்கிரஸ் மாநாட்டு நடப்பதற்கு முன்னால் அங்கே கிலாபத் இயக்கத்துடைய மாநாடும் நடந்து கொண்டிருந்தது. அந்த கிலாபத் இயக்கத்துடைய மாநாட்டில் மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே கிலாபத் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் அந்த இடத்திலே செல்கின்றார். அதனை பார்க்கின்றார் மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்கள். அந்த இடத்திலே ஒரு தன்னுடைய அன்பர் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் அவரிடம். அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த தொண்டருக்கு பதில் தருகின்றார். மிகவும் கோபமாக பதில் தருகின்றார். அந்த ஒரு விஷயத்தை கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அடுத்தபடியாக அவர் மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்களிடம் சென்று, அவர் உங்களுடைய தொண்டராயிற்று, அவர் உங்களுடைய ரொம்ப நேசத்திற்குரியவர் ஆயிடுச்சு, நீங்க வந்து அவர் வந்து ஒரு பொதுவெளியில வந்து ரொம்ப கோபமா அவர் கேட்ட பதிலுக்கு வந்து நீங்க கேள்வி அவர் கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் இவரை மிக ஒரு விதமான வார்த்தைகளை சொல்லி, பக்தூன்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக நீங்க வந்து விட்டீர்களா என்று மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதால் அவர் அங்கிருந்து சற்று மனம் ஒடிந்தவராக இங்கே வருகின்றார். காங்கிரஸ் மாநாட்டிற்கு வரும்பொழுது அங்கே மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எப்படி தொண்டர்களை மிக கருணையோடு, மிக பாசத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக ஆழமாக, மிக உன்னிப்பாக கேட்கின்றார்கள், அதனை எப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடு அதனை செவிமடுக்கின்றார்கள், அதனை அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் என்பது போன்ற பலவிதமான ஒரு ஆளுமை காந்தியிடம் அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமையை பார்த்து காந்தியுடைய அந்த மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய அந்த போக்கை அவர் மிகவும் ஈர்க்கப்படுகின்றார். ஈர்க்கப்பட்டு காங்கிரஸோடு மகாத்மா ஏற்கனவே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பு இன்னும் வலிமையாகி கிலாபத் இயக்கத்தோடு அவர் சற்றே அவருடைய ஈடுபாட்டை குறைத்து கொண்டு, காரணம் அதற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலும் ஒரு விதமான குழப்பமான பிரச்சாரங்கள் செய்ய சில பல குழுக்கள் உருவாகிவிட்டார்கள். அதே போன்று கிலாபத் பெறுவது என்பது முஸ்லிம் இயக்கங்களுக்கு, அதுவரை இந்து சமுதாய மக்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் இன்ன பிற கட்சியினரும் சமூக மக்களும் கிலாபத் இயக்கத்திற்கு தெரிவித்து வந்த அந்த ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள், ஆதரவை குறைத்து கொண்டார்கள். அதற்கான காரணமும் முஸ்லிம்களே அதிலே ஆர்வம் குறைவாக காட்டியதன் விளைவாக அந்த நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் காங்கிரஸோடு தன்னுடைய அந்த தொடர்பை மிக வீரியமாக ஆக்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். தொடர்ந்து பயணித்து அவர் 1929 செப்டம்பர் மாதத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு பல பிரயாணங்கள், பல பிரச்சாரங்கள் செய்து கொண்டு ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும், ஒரு ஒழுக்கம் மிக்க தொண்டர்களை உருவாக்க வேண்டும்,
அகிம்சையை உள்வாங்கி அகிம்சை முறையிலே செயல்படக்கூடிய ஒரு தொண்டர்களை, ஆக்கப்பூர்வ நிர்மாண பணிகளிலே ஈடுபடக்கூடிய கிராம சேவைகள் செய்யக்கூடிய தொண்டர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கின்றார். அந்த இயக்கம்தான் குதாய கித்மத்கார் என்று சொல்லக்கூடிய இயக்கம். 1929 செப்டம்பர் மாதம் துவக்கப்பட்டது. அந்த இயக்கத்தை அவர் துவக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்களுடன், பலவிதமான உறுதிமொழிகளுடன் அந்த இயக்கத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் செஞ்சட்டை அணிபவர்களாக, அந்த சுர்கி கிளாத் என்று சொல்வார்கள், அந்த செஞ்சட்டை அணிந்து கொண்டு அவர்கள் எந்நேரமும் எதற்காக வேண்டியும் அகிம்சை முறையிலே தன்னுடைய வாழ்வை அவர்கள் அர்ப்பணிப்பதற்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்களை உருவாக்கினார்கள். அதே போன்று மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்களாகவும் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் சேவை செய்யக்கூடியவர்களாக, எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ மக்களுக்கான தேவைகள், அது கல்வி தேவையாக இருக்கட்டும், அவர்களுடைய மருத்துவ தேவையாக இருக்கட்டும், அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய தேவையாக இருக்கட்டும், அந்த தேவைகள்லாம் குதாய கித்மத்கார் தொண்டர்கள் முதன் முதலாக நின்று அவர்களுக்கு உடனடியாக எந்தவித உத்தரவோ அல்லது எந்தவித எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாமல் உடனடியாக களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு தொண்டர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொண்டர் படையைத்தான் கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போன்று தொடர்ந்து பலவிதமான கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சியிலே அவர் இணைந்து, அந்த இணையவில்லை, காங்கிரஸ் கட்சி கூட்டங்களில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று லாகூரிலே காங்கிரஸ் கூட்டம், அங்கே சட்டமறுப்பு இயக்கம் கொண்டு அங்கே துவக்கப்படுகின்றது. அதே போன்று பட்டாணியர்கள் முதன் முதலாக கலந்து கொண்ட கூட்டமும் லாகூரில் நடந்த அந்த காங்கிரஸ் கூட்டம் தான். அங்கு 100க்கும் அதிகமான பட்டாணியர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அங்குதான் 1929 டிசம்பர் 31 நள்ளிரவில் இன்கலாப் ஜிந்தாபாத் என்று சொல்லக்கூடிய புரட்சி ஓங்குக என்கின்ற கோஷம் ஒலிக்கப்பட்டு, மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு விடுதலைக்கான ஒரு பிம்பத்தை காங்கிரஸ் கட்சி அன்று அந்த மாநாட்டிலே கொண்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்ட களத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது அவருடைய இதுவெல்லாம் அவருடைய ஒரு போராட்ட களம். அப்போ 1929 கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் குதாய கித்மத்காரை உருவாக்கியதற்கு பிறகு 10 மாதம் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்திப்பது, மக்களோடு பயணிப்பது, மக்களுடைய குறைகளை கேட்பது, அவர்களுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துவதற்கான வேலைகள் செய்யும் பொழுது 10 மாதங்களிலே கிட்டத்தட்ட 300,000 குதாய கித்மத்கார் தெய்வ சேவகர்கள் அந்த தொண்டர் படையை உருவாக்கினார்கள். அந்த தொண்டர் படையை உருவாக்கி தேச நலனுக்காக வேண்டி தொடர்ந்து போராடுவதற்கான ஒரு வேலைகளை முன்னெடுத்தார்கள். அதே போன்று ஒருமுறை பலகட்டமான சம்பவங்கள் அவருடைய இருக்கின்றது. கான் அப்துல் கஃபார் கான் அவர்களுடைய விஷயங்களை நாம், இது வந்து அவருடைய ஒரு துவக்க காலத்துடைய ஒரு போராட்ட காலம். அடுத்து காந்தியோடு அவர்கள் சந்தித்ததற்கு பின்னால் உப்பு சத்தியாகிரகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்பெடுக்கப்பட்டது. உப்பு சத்தியாக போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிலே காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது உப்பு சத்தியாகிரகத்தினால். அந்த உப்பு சத்தியாகிரகத்தினால் அந்த ஏற்பட்ட அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்திலே, உப்பு சத்தியாகிரகத்திலே ஈடுபட்ட பல காங்கிரஸ் தலைவர்களை நாடு முழுவதும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை காந்தி அவர்களால் லார்ட் இர்வின் அவர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. அந்த உறுதிமொழியின் அடிப்படையிலே அப்பொழுது அனைத்து தலைவர்களும் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் மட்டும் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மாகாணத்தின் கவர்னர் இவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது போன்ற காரணத்தை சொன்னார். ஆனால் காந்தியடிகள் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக லார்ட் இர்வின் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கான் அப்துல் கஃபார் கான் அவர்களையும் விடுதலை செய்கின்றார்கள். இது போன்று எண்ணற்ற விஷயத்தை அவர் முன்னெடுத்தார்கள். ஒரு கட்டத்திலே அகிம்சையை முழுமையாக உள்வாங்கி ஒரு அகிம்சை போராளியாக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், உருவெடுத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு அந்த
விஷயங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு. அவர் அடிக்கடி மக்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை அதிகமாக சொல்வார்கள், பெரும் புரட்சி வரப்போகின்றது, அந்த புரட்சியை பாதுகாத்து நாம் அனுபவிக்க வேண்டுமானால் சகோதரத்துவத்தை நாம் வளர்த்தாக வேண்டும், அந்த சகோதரத்தோடு தோழமை உணர்வுகளையும் நாம் வளர்க்க வேண்டும், கூடவே நாம் தேசிய உணர்வையும் வளர்த்தால் மட்டும்தான் அந்த புரட்சியுடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். அதற்கு தகுதியுள்ளவர்களாக இந்த மூன்று விஷயத்தை, சகோதரத்தை வளர்த்துக் கொள்வது, தோழமை உணர்வுகளை நாம் வளர்ப்பது, அதே போன்று தேசிய உணர்வுகளை நாம் நாம் வளர்த்துக் கொள்வது, இந்த மூன்று விஷய நம் நம் நம்முடைய எண்ணங்களுக்குள் இல்லை என்றால் வரக்கூடிய அந்த புரட்சியானது பெருவெள்ளத்தில் அடித்து சென்றுவிடும் என்று சொல்லுவார்கள். அதனை மக்கள் மத்தியில் அடிக்கடி அதனை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த இது போன்ற உணர்ச்சிகரமான அந்த விஷயத்தை கேட்டதின் விளைவாக பல பேர் கான் அப்துல் கப்பார் கான் அவர்களுடைய அந்த படைகளில் புதாயி மக்களுடைய படையில் இணைந்தார்கள் என்று பல வரலாற்று ஆய்வுகள் இங்கே சொல்லியிருக்கின்றன. இதே போன்று புதாயி மக்களிலே இணைந்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் பொழுது, கிராம நிர்மாண பணிகளிலே அதிகமாக ஈடுபட வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அதே போன்று பாலின அந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான நடைமுறைகள், அனைவருக்குமான கல்வி, ஆண் பெண்க்கு மத்தியிலே எந்தவிதமான வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதிலே கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய பார்வையில் ஒரு சமுதாயம் எப்படி தன்னுடைய பெண்களை நடத்துகின்றதோ அதன் அடிப்படையிலே அந்த சமுதாயத்தை பற்றி நாம் மதிப்பீடு செய்ய முடியும் என்பது போன்றெல்லாம் ஒரு முற்போக்கான புரட்சிகரமான சிந்தனைகளை முன்வைத்து அதனை செயல்பாட்டிலே கொண்டு வந்தார் கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதின் விளைவாக உத்மான் சாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பிரிட்டிஷ்கார அணியருடைய அந்த இராணுவ வீரர்களுடைய அந்த துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி பல பேர் மிரண்டோடி சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு பெண் மட்டும் நாம் பயந்தோடி புறமுதகிட்டு நாம் பயந்தோடி சென்றோமானால் இந்த ஆங்கிலேயர்கள் நம்மை கோழை என்று நினைத்துக் கொள்வார்கள், நாம் அடிவாங்கி ஓடிவிட்டோம் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணி ஒரு பெண் மட்டுமே, அங்கிருந்து பல ஆண் பெண் அனைவரும் ஓடிவிட்ட அந்த நேரத்தில் ஒரு பெண் மட்டுமே தன்னுடைய வீரத்தை காட்டி முன்னேறி வந்து கொண்டிருந்தாள் ஆங்கிலேயர்களை நோக்கி. அந்த பெண் காட்டிய அந்த வீரம் எல்லை காந்தி கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள் ஊட்டிய அந்த சுதந்திர வேட்கை, அந்த புரட்சிகர சிந்தனைகள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த பெண் வந்ததற்கு பிறகு அனைத்து மக்களும் பின்னோக்கி ஓடி, அனைத்து மக்களும் ஓரமாக நின்றிருந்த மக்களும் வேடிக்கை பார்த்த மக்களும் அனைவரும் அவளோடு வந்து நின்று ஆங்கிலேய படைகளை எதிர்கொள்வதற்கான தயாரிப்பில் இறங்கிவிட்டார்கள். பிறகு அங்கே கூடிய அந்த பெருமளவில் கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து ஆங்கிலேய படைகள் திரும்பி ஓடிவிட்டார்கள் என்பது போன்ற பல, இது போன்ற ஒரு பெண்ணை கூட ஒரு புரட்சிகர சிந்தனையால் ஒரு சாமானிய பெண்ணை போராட்ட களத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கான் அப்துல் கப்பார் கான் அவர்கள். அவர் எப்பொழுதுமே அவருடைய அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த சுதந்திர போராட்டம், தன்னுடைய வாழ்க்கை முறை அனைத்தையுமே அவர் ஒரு மதத்தோடு, ஒரு ஆன்மீகத்தோடு இணைத்து அதனை செயல்படுத்தி கொண்டார் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. எந்த நிலையிலும் அவர் ஆன்மீகத்தையும் மத நம்பிக்கைகளையும் தேச உணர்வுகளையும் பின்னுக்கு தள்ளி அவர் எந்த விஷயத்தையும் யோசித்ததில்லை. ஏனென்றால் இந்த விஷயங்களின் அடிப்படையை கொண்டுதான் அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வாழ்க்கை தத்துவங்களையும் அவர் அமைத்துக் கொண்டார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போன்று 1932 பிறகு அவர் அவருடைய வடமேற்கு பகுதிகளிலே வரக்கூடாது என்று அவர் மீது ஒரு தடை உத்தரவு போடப்பட்டதற்கு பிறகு அவர் இந்திய பல சிறைகளிலே இருக்கின்றார். இந்தியாவிலே அவர் வந்ததற்கு பிறகு மகாத்மா காந்தியடிகள் அவர்களோடு வாரதா ஆசிரமத்திலே, சேவாகிராம் ஆசிரமத்திலே வாரதாவிலே வந்து தங்குகின்றார்கள். அப்பொழுது அவர் சர்வமத பிரார்த்தனையிலே கலந்து கொள்கின்றார். காந்தியடிகள் அவர்களோடு மிக பணிவாக அவருடைய ஒரு தொண்டராக இருந்து செயல்படுகின்றார். மகாத்மா காந்தியடிகள் அவர்களை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு வழியையும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய அந்த ஒரு தொடர்பு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியம் என்கின்ற ஒரு தோரணையில் தன்னுடைய
பல விஷயங்களை செதுக்கின்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பது போன்று எப்பொழுது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வெளியே சென்று போயிட்டு வந்தார்னா கஸ்தூர்பா காந்தி அவர்கள் தான் அவருடைய கால்களை கழுவி விடுவார்கள். இதுதான் வந்து அவங்களுடைய பழக்கம். கான் அப்துல் கஃபார் கான் அவருடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்களோட ஆசிரமத்தில் தங்கிய அந்த காலங்களில் அந்த பணியை கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் செய்தார்கள் என்பதை அவர் மிக பெருமையாக சொல்லுகின்றார். அதே போன்று அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அனைத்து மத நூல்களையும் கற்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் கொண்டு அந்த மத நூல்களை மிக ஆழமாக படித்து தெரிந்து கொண்டவர். அவர் குறிப்பாக சிறைகளிலே இருந்த பொழுது அவர் பகவத்கீதையையும் அதே போன்று விவிலியத்தையும் பைபிளையும் மிக ஆழமாக படித்து, அதே போன்று குரானில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிகவும் ஆழமாக படித்து அந்த விஷயங்களின் மூலம் மக்களுக்கு நல்லுபதேசங்கள் செய்யக்கூடியவர்களாக விளங்கி வந்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இதன் வெளிப்பாடாகத்தான் அவர் எப்பொழுதும் அவர் அடிக்கடி சொல்லுவது, நாம் உண்மையான இறைவனுடைய சேவகர்களாக இருந்தோமேயானால் நாம் நம்முடைய மதங்களிலே நம்முடைய புனித நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் நாம் உண்மையான இறை பக்தர்களாக இருப்போம். உண்மையாக இறை பக்தர்களாக இருப்போமேயானால் நாம் மனிதர்களுக்கு மதங்களை கடந்து அடையாளங்களை கடந்து எந்த விதமான வேறுபாடுகள் பாராட்டாமல் மனிதர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற விஷயத்தை அடிக்கடி அவர் சொல்லிக்கொண்டே அவருடைய பிரச்சாரங்களில் சொல்லிக்கொண்டே இருப்பார். குறிப்பாக அவருடைய காலங்களில் அவர் செய்த பல்வேறு புரட்சிகரமான சிந்தனைகள், அவருடைய இந்த பேச்சுக்கள் அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்தை ஒட்டிய அந்த பயணமாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. அவர் ஒருமுறை வரதா ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மேற்கு வங்கத்திலே பல்வேறு மக்கள் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை 1934 கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை மேற்கு வங்காளத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அடிக்கடி வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை கான் அப்துல் மகாத்மா காந்தியடிகள் அவர்களிடம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொல்லுகின்றார். சொல்லும் பொழுது காந்தியடிகள் அவர்களை அதனை ஆரம்பத்தில் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள். காரணம், அவர் பல முறையில் பல கட்டங்களில் அவர் சிறைக்கு சென்று இப்பொழுதுதான் ஆசிரமத்திலே வந்து சில நாட்கள் இங்கே தங்கியிருக்கின்றார். அவரை நாம் இங்கே தங்குவதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை நாம் கொஞ்சம் சரியாக செய்து கொடுக்க வேண்டும், இங்கே இருந்து சில நாட்கள் அவர் ஓய்வாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே காந்தி அதனை ஆரம்பத்திலே அனுமதிக்கவில்லை. காலப்போக்கில் தொடர்ந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் காந்தியிடம் நிர்பந்திக்கவே அதற்கு பிறகு காந்தி அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஒப்புக்கொண்டதற்கிணங்க கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே மக்களுக்கு மத்தியிலே பேசுகின்றார்கள். பேசி அங்கே மக்களுக்கு மத்தியிலே அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழப்பமான சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும், வெள்ளைக்காரர்கள் வெளியே சென்று விடுவார்கள், நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு வெளியே சென்று விடுவார்கள், அவர்கள் வெளியே சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்மை ஆளுவார்கள், அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம்களை இந்துக்கள் எப்படி ஆளலாம் என்பது போன்ற ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை அங்கே பரப்பி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கான் அப்துல் கஃபார் கான் அந்த இடத்திலே சென்று மக்களுக்கு மத்தியிலே பேசிய அந்த பேச்சுக்கள் இன்றும் வரலாற்று ஆய்வாக வரலாற்று சான்றாக நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் சொன்னது இன்றும் நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெள்ளைக்காரர்கள் சென்று விட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள் ஒருபோதும் நம்மை அடிமைப்படுத்த மாட்டார்கள், நம்மை ஒருபோதும் அவர்கள் சிறுமைப்படுத்த மாட்டார்கள், நம்மை ஒருபோதும் பசியாக இருக்க வைக்க மாட்டார்கள், நம்மை அடிமையாக வாழ வைக்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தை அங்கே மேற்கு வங்காளத்திலே கொல்கத்தாவிலே இருந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, சாமானிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக தொழிலாளர் வர்க்கங்களுக்கு மத்தியிலே பேசி அவர்களுடைய அங்கே இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை மக்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். இதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஆலோசனையும் வழங்கினார். எங்கே சென்றாலும் வெறுமனே பேச்சு மட்டும் இல்லாமல் கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் ஆலோசனையும் வழங்குவார்கள். பேச்சோடு கலந்து அறிவோடு கலந்து நாம் செயல்பாடுகளிலும் இணைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் குறிப்பாக கிராம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்காக நாம் வேலை செய்ய வேண்டும்,
குறிப்பாக கிராமங்களை சுகாதாரமாக வைப்பதற்கான வேலைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். கிராமத்திலே கல்வியறிவு முழுமையாக கிடைப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் இறைவனுக்கு மிகவும் நேசமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். அது கிராமம் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, மதம் ரீதியாக சாதி ரீதியாக யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியிலே மனிதனுக்கு மத்தியிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பார்க்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை, ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை சமூகங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்துக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்துக்களுக்கு எதிராகவும் ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு ஒரு கட்டத்தில் சென்று காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பது போன்ற ஒரு பிரச்சாரங்களை எல்லாம் எடுத்து சென்றார்கள். 1934-36 போன்ற ஆண்டுகளில் அங்கே நடந்த தேர்தல்களில் குறிப்பாக அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ்ல வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடந்த தேர்தல்களில் முஸ்லீம் லீக் இவர்களுடைய பட்டாணியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் முஸ்லீம் லீக் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்துவிட்டது. அங்கே முஸ்லீம் லீக் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக குதாய் ஹிமத்கார் அவர்கள், குதாய் ஹிமத்கார் அமைப்பை சார்ந்தவர்கள், குறிப்பாக கான் அப்துல்கப்பார் கானுடைய சகோதரர் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடியவர் அவர், ஜாஃபர் கான் அவர்கள், அவர் நேருவோடு இருந்த அந்த நெருக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியோடு தொடர்பு கொண்டு அங்கே தேர்தலை சந்தித்து அங்கே ஆட்சி அமைக்கின்றார்கள். அங்கே காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரு மாகாணமாக அந்த மாகாணம் உருவாக்கப்படுகின்றது. அந்த மாகாணம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் 1937 கான் அப்துல் கஃபார் கான் மீண்டும் சற்று நிலைமையெல்லாம் சரியானதற்கு பிறகு அங்கே செல்லுகின்றார். அங்கே சென்று அந்த நேரத்திலே அவருடைய சகோதரர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் மீது இருந்த அந்த தடை உத்தரவுகள் தளர்த்தப்படுகின்றன. இது போன்று எண்ணற்ற சம்பவங்கள் கான் அப்துல் கஃபார் கானுடைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்திலே 1942 மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷத்தை முன்வைக்கின்றார்கள். செயல செத்துமடி, டூ ஆர் டை என்று சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை முன்வைக்கும் பொழுது அதனை மிக வீரியமாக கான் அப்துல் கஃபார் கான் கொண்டு சென்றதன் விளைவாக அவர் கைது செய்யப்படுகின்றார். அதே போன்று மீண்டும் 1945 பக்தூன் பகுதியிலே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அங்கே வருகின்றது. குதாய் ஹிமத்காருடைய தோழர்கள் அங்கே ஆட்சிக்கு வருகின்றார்கள். அப்படி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு இந்திய சுதந்திர போராட்ட அமைப்புகளோடு இயக்கங்களோடு தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் பிரிந்துவிட்டது. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை இந்த நாட்டிலே ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அந்த நேரத்திலே கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு மனமில்லாமல் அங்கே தன்னுடைய மக்கள் மாட்டிக்கொண்டார்கள், அவர்களுக்கு இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை என்பது போன்ற ஒரு நிலை இருந்த ஒரு காரணத்தினால் அவர் வேறு வழியின்றி பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே, அங்கே தங்கியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அவர்கள் சென்றார்கள். அங்கிருந்து பாகிஸ்தான் அரசுக்கு பலவிதமான உத்தரவாதங்களை கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் சொன்னது, மொழி வாரியாக எங்களுக்கு சுய நிர்ணயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பாகிஸ்தான் புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த பாகிஸ்தான் அரசுக்கு இவர்கள் முன்வைத்தார்கள். அதனை செய்வதாக சொல்லிவிட்டு காலப்போக்கிலே அவர்கள் அதனை செய்ய மறுத்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், பாகிஸ்தான் அரசால் நடத்தப்பட்ட பல்வேறு மொழி ரீதியான தாக்குதல்கள், மத ரீதியான தாக்குதல்கள், இன ரீதியான தாக்குதல்கள், இது போன்ற தாக்குதல்கள் குறிப்பாக பலூச்சிஸ்தான் பகுதியிலே, சிந்து பகுதியிலே, பஞ்சாப் போன்ற பகுதியிலே பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானில் இருந்த அந்த பகுதிகளிலே அந்த பழங்குடியின மக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படி ஒன்றுபட்ட இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது எப்படியெல்லாம் போராட்டத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக வடிவமைத்தார்களோ, மக்களை தட்டி எழுப்பினார்களோ, மக்களை ஒருங்கிணைத்தார்களோ, அதே ஒருங்கிணைப்பு பணிகளை, அதே விழிப்புணர்வு பணிகளை, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மகாத்மா கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் அகிம்சையான முறையில் அங்கே செய்தார்கள். அதன் வெளிப்பாடாக தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1954 1955 அதனைத் தொடர்ந்து 1958 1961 1983 இப்படி தொடர்ந்து அவர் பேசும் பொழுதும் மக்களை ஒருங்கிணைக்கும் பொழுதும் அரசுக்கு எதிராக செயல்படும் பொழுதும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கப்படும் பொழுதும் அவருடைய முதிர்ச்சியான காலத்தில் கூட அவரை கைது செய்து அரசுகள் அவரை சிறையிலே வைத்தது. அப்படி வைத்து கொடுமைப்படுத்தி இஸ்லாமியத்தின் பேரால், இஸ்லாத்தின் பேரால், இஸ்லாமியர்களின் பேரால் ஒரு நாடு உருவாக்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு ஒரு நாட்டை உருவாக்கியே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு
மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவரை இவர்கள் பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் என்பது போன்ற பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இந்த புத்தகத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கிடையில் தான் 1967 கான் அப்துல் கஃபார் கான் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னோட்டி நூற்றாண்டு பிறந்த நூறாண்டு பிறந்த ஆண்டை முன்னிட்டு இந்தியாவிலே வருகை தருகின்றார்கள். பல பகுதிகளுக்கு செல்கின்றார்கள். நம்முடைய மதுரை பகுதிக்கும் வந்தார்கள். அங்கே இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்த ஆசிரியர் ஐயா டாக்டர் சா பாண்டியரங்கி அவர்களும் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை சந்தித்து அவர்களும் பாராட்டு பெற்றார். இது போன்ற எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. எனவே இந்த புத்தகத்தை பற்றி நான் சொன்ன விஷயம் வெறும் ஒரு 20 முதல் 25% தான் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு ஆய்வு. ஏனென்றால் இவ்வளவு பெரிய புத்தகம், 20 அத்தியாயங்கள், பல்வேறு தளங்களிலே அவருடைய பங்களிப்பையும் பல்வேறு விஷயங்களை நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு அரசியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு, அரசியல் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு உரிய ஒரு புத்தகத்தை இந்த 1 மணி நேரத்திலே நான் பேசி அதனை முடித்து அதனை சொல்வது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான். இருந்தாலும் என்னால் முடிந்தவரை, நான் புரிந்து கொண்டவரை, நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இந்த புத்தகத்தை நான் ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் இந்த புத்தகத்தை குறுகிய காலத்தில் படித்து இங்கே பதிவு செய்வதற்காக வேண்டி வாய்ப்பு கொடுத்த காந்தி படிப்பக மையத்திற்கும் குறிப்பாக அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும், நம்முடைய பிரேமா மேடம் அவர்களுக்கும், குறிப்பாக தோழர் சரவணன் ஐயா அவர்களுக்கும், இங்கே இந்த நிகழ்விலே இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர் தோழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.